நான் மனசு உடஞ்சு நிக்கிறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப மூர்த்தி ஸ்டேஷன்ல போய் பயங்கரமா கெஞ்சிக்கிருக்காரு, என் தம்பிங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க, நீங்க வேணா அக்கமுகத்துல இருந்து விசாரிங்க அப்படிமா சொல்லுவோம். அதை கேக்குறதுக்கு நாங்க ஆள் இல்ல, அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேஸ் கொடுத்திருக்காங்க, எதா இருந்தாலும் நீங்க அங்க போய் பேசிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க சட்டப்படி தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கலாம் சொல்லிடுறாங்க. கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் வெளியே எடுத்துருவாண்டா, கொஞ்சம் பொறுத்துங்க அப்படிங்க மாதிரி இப்ப மூர்த்தி சொல்லிக்கிருக்காரு. என்ன நடச்சு அப்படி மாதிரி கேக்குறாரு. எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படி மாதிரி ஜீவாவும் கதிர சொல்லிக்கிருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனா பத்தனா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இங்க வந்துடாத, காலை வச்சு அப்படின்னா கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப மீனாவோட அம்மா சொல்லிக்கிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்களோட குடும்பம் அப்படி மாதிரி சப்போர்ட் பண்றீங்க, அப்படியேப்பட்ட குடும்பம் தான், இப்ப உன் அப்பாவை படுக்க வச்சிருக்காங்க அப்படி அப்படி மாதிரி சொல்லவும் அம்மா முழுசா என்ன நடச்சுனே தெரியல, கொஞ்சம் ஏதாவது தீர விசாரிக்கலாம் அப்படிங்கிற மீனா சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னடி விசாரிக்கிறது, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு அப்படிங்கிற சொல்லிருக்காங்க.